அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அர்ச்சகர் நியமனத்திற்கு எதிரான வழக்கில் மனுதாரர் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் நலச்சங்கத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களில் அர்ச்சகர் நியமனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை என்பது இன்று விசாரணை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மிக முக்கியமாக நீதிபதிகள் போபண்ணா மற்றும் சுந்தரேஷ் அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த பொழுது அர்ச்சகர்கள் நியமனம் தொடர்பான விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் புதியதாக சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த மனுக்களையும் உச்சநீதிமன்றத்தில் மாற்றி முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்தார்கள். தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கை பொறுத்தளவில் கடந்த முறை ஆகம விதிகள் அடிப்படையில் பின்பற்றப்படும் கோயில்களுடைய அந்த அர்ச்சகர்கள் நியமனம் தொடர்பான உத்தரவுகள் என்பது ஒரு ஓவர்சைட் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முழுமையான அம்சங்களை நீதிபதிகள் கருத்தில் கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்திருந்தது. தமிழ்நாடு அரசின் சார்பாக செய்யப்படும் நியமனங்களை பொறுத்த அளவில் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்களில் ஆகம விதிகளின் அடிப்படையில் தான் நியமனங்களானது செய்யப்படுகின்றன. மேலும் இந்த ஒரு விவகாரத்தால் ஒட்டுமொத்த நியமனத்திற்கும் தடை விதிப்பது என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த விதிகளில் எந்தெந்த ஆகம விதிகள் பின்பற்றப்படுகின்றன என்ற ஒரு விளக்கத்தை தமிழ்நாடு அரசு வழங்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு சில கோவில்களில் மட்டுமுள்ள பிரச்சனைகளுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அர்ச்சகர்கள் நியமனத்திற்கும் தடை விதிப்பது என்பது வந்து ஏற்புடையதாக இல்லை என்ற ஒரு கருத்தையும் தமிழ்நாடு அரசாங்கமானது இன்று விசாரணையின் பொழுது முன்வைத்தது. ஏற்கனவே ஆகம விதிகளின் படி பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே ஆகம விதிகள் கடைபிடிக்கும் அந்த கோவில்களில் நியமனம் செய்வோம் என்ற உத்தரவாதத்தை தமிழ்நாடு அரசாங்கமானது வழங்குகிறது என்ற ஒரு கருத்தையும் வழக்கறிஞர்கள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தார்கள். இதனையடுத்து வழக்கினுடைய ஒட்டுமொத்த விசாரணை என்பது ஜனவரி 25 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில கோவில்களில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில கோவில்களில் நிர்வாக குழு தேர்தல் என்பது நடைபெற்று வரும் சூழலானது நிலை வருகிறது. அந்த தேர்தல்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு மனுதாரர்கள் தரப்பானது கோரிக்கை வைத்தது. ஆனால் அதற்கு உச்சநீதிமன்றம் மனு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டது. நிர்வாக குழு தேர்தல்களை மாநில அரசே முழுமையான நடைமுறைகள் அடிப்படையில் செய்து முடிக்கும். அதில் நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அடுத்த விசாரணை வரை ஆகம விதிகள் பின்பற்றும் கோவில்கள் அர்ச்சகர் நியமனம் மீதான அந்த உயர்நீதிமன்ற தடை என்பது தொடரும் என்ற ஒரு கருத்தை உத்தரவாக பிறப்பித்து வழக்கினுடைய விசாரணை அனைத்தையுமே அடுத்த ஆண்டு ஜனவரி 25 தற்பொழுது நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.